ஓகே, இதுக்கு வந்து ஸ்பாட் லைட் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரியேட்டில் லைட்ஸில் ஸ்பாட் லைட், இப்போ ஸ்பாட் லைட் ஆக்சுவலாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்பாட் லைட் மூலமாக நம்ம வந்து லுக் த்ரோ செலக்ட் கொடுக்கலாம். பேனலில் போயிட்டு லுக் த்ரோ செலக்டர் கொடுத்தோன்னா இப்போ அந்த ஸ்பாட் லைட் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ கொடுத்துட்டு அகெயின் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா அந்த லைட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தெரியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைட் மூலமாக இதை ரெண்டர் பண்ணலாம். இப்போ நான் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அப்படியே ரெண்டர் பண்ணுறேன். எஸ்கேப், சாரி, மென்டல் ட்ரி, ரெண்டர். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஷேடோ வந்து டிஃபால்ட்டாகவே ஆன் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ லைட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம இது ஷார்ப்பாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ளர்ரி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து டிகேங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம குவாட்ரடிக் கொடுக்கணும், குவாட்ரடிக் கொடுத்துட்டு லைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதோட கோன் ஆங்கிள் இதுதான் வந்து இதோட கோன் ஆங்கிள். இந்த கோன் ஆங்கிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ டைப் ஆஃப் ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறது. ஓகே, சாரி, ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், பெனோரமா ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஜ்ஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளர் ஆயிரும். பாருங்கள், நான் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறேன், ப்ளர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ட்ராப் ஆஃப் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணேன். ட்ராப் ஆஃப் வேல்யூங்கிறது இந்த ரவுண்டுக்கு பக்கத்தில், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ப்பாக ஒரு ரவுண்ட் இருக்கும் சென்டரில் வச்சிங்கன்னா இந்த ரவுண்டுக்கு மேலே ப்ளர் பண்ணுறது, இதே வந்து இந்த ரவுண்டுக்கு உள்ளே ப்ளர் பண்ணணும் ட்ராப் ஆஃப் வேல்யூ, சரிங்களா. ஸோ ட்ராப் ஆஃப் வேல்யூ உள்ளேருந்து ப்ளர் ஆகிட்டு வரும். நான் இப்போ ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டு சைடும் ஸ்மூத்தாக இருக்கா. ஸோ ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஸ்மூத் வரக்காக இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்து அடையிருக்கு, சரிங்களா. ஸோ நம்ம வந்து லைட்டில் வந்து ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ட்ராப் ஆஃப் வேல்யூவும் இன்னொரு வேல்யூவும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், ரைட். ஸோ இப்போ இது இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, லைட் ஃபாக். அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து இதை இப்படி ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணுறேன் ஒரு தடவை. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து லைட் ஃபாகுங்கிறத ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்லேருந்து எதுவுமே தெரியல, இங்கே லைட் இருக்குது ஆனால் பட் தெரியல, பட் சில லைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போகும், அங்கே ஃபாக் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை போயிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணோம்னா, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்லேருந்து ஒரு ஃபாக், இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. இந்த ஃபாக் எஃபெக்ட் வந்து இங்கே மேலேருந்து இங்கே வந்துடும், சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபாகுக்கு இன்டென்சிட்டி வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து ஃபாகோட இன்டென்சிட்டி வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன்னா 5 கொடுக்குறேன். ஸோ அதோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஏதாவது வேறு ஏதாவது கலர் கொடுத்து, ஓகே, இப்போது நான் அதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராப் ஆஃப் வேல்யூ அது கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். பட் நான் ஆக்சுவலாக ட்ரான்ஸ்பரன்சியே கொடுக்குறேன், கொடுத்துட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாக் வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு. இதுவே டிஃப்ரென்ஷாக தெரியுதுன்னா இதுக்கு கொடுத்த கலரும் இதுக்கு கொடுத்த கலரும் வேறு வேறு. நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு அதே கலர் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் சிமிலராக தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரும் வந்து ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ ஃபாக் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். நாய்ஸஸ்க்கு வந்து இங்கே இருக்க நாய்ஸஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேடோவோட குவாலிட்டி தான் அது கம்மியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ரிட்ரே ஷேடோவில் போயிட்டு நம்ம நம்பர் ஆஃப் ரேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். நான் வந்து ஒரு 25 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை வந்து நான் ஆட் பண்ணிட்டு தென் ரெண்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் நாய்ஸ் வந்து இதுக்கும் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகே, பட் எந்த சேஞ்சும் ஆகலையே, சேஞ்ச் ஆகிருக்கணும். இங்கே சேவ் பண்ணலையா, நல்லா ஆகிருக்கும், இங்கே செக் பண்ணலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ரேஸ் வந்து ரேடியஸ் வந்து ஒரு
2 வெச்சுக்கிறேன். Number of rays 60 வெச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு சேவ் ரெண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோவோட குவாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி இருந்த ஷேடோக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிளரியாக போயிருக்கு. பட் என்ன ஆகும்னா ரெண்டர் டைம் வந்து அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள் 0.08 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 0.29 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பண்ணும்போது ரெண்டர் டைம் வந்து அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து பெரிய மாடலெலாம் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டர் டைம் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.